வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இன்றைக்கி வாஸ்து நேரம் பார்த்துட்ருக்கோம், வாஸ்து நேரத்தை பல விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கு எந்த நட்சத்திரத்தில் குடி போகலாம்னு சொல்ல போகிறோம், புது வீடு கட்டலாம் குடி போகலாம் சொல்ல போகிறோம். 20 நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான், அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பவர் மாற்றங்கள், கூடுதல் பவர் இருக்கலாம். ஒரு சில நட்சத்திரங்களுக்கு ஒரு சில நட்சத்திரங்கள் கூடுதல் பவரை கொடுக்கலாம். ஒரு சில உத்தமமாக இருக்கும், சில மத்தியமாக இருக்கும் பாருங்கள். அந்த வீட்டில் பார்க்க போனால் அஸ்வினி நட்சத்திரம், ரோஹிணி, அவிட்டம், திருவோணம், உத்திரம், உத்திராடம், உத்திரட்டாதி, அஸ்தம், சுவாதி, புனர்பூசம், மிருகசீரிடம், பூசம், ரேவதி, சித்திரை, சதயம், இந்த 16 நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்தமம் சொல்கிறாங்க. இதில் குடி போகலாம், வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், ரொம்ப ரொம்ப உத்தமம்னு சொல்கிறாங்க. இந்த 14 நட்சத்திரங்கள் பாருங்கள். அடுத்து பரணி, கார்த்திகை, திருவாதிரை, ஆகிலியம், மகம் பூரம், விசாகம் கேட்டை, மூலம் பூராடம், பூரட்டாதி, இது மாதிரி 11 நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக நட்சத்திரங்கிறாங்க. இந்த டேட்டில் வந்து நம்ம குடி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக புது வீடு கட்டக்கூடாதுன்னு ஒரு சொல்கிறாங்க. அந்த முதல் நட்சத்திரம் 14 பண்ணிங்கன்னா இப்போ சிறப்பாக இருக்கும் பாருங்கள். அடுத்து மிருகசீரிடம், புனர்பூசம் பார்த்திங்கன்னா, உத்திரம், சித்திரை, உத்திராடம், அவிட்டம் பார்த்திங்கன்னா, இதில் ரொம்ப ரொம்ப டாப்புங்கிறாங்க பார்த்துங்க. அப்படி இருந்தால் கூட பாருங்கள், காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. அதை விளக்குறவங்கன்னு சில பேர் விளக்கிடுவாங்க பார்த்துங்க. மிருகசீரிடத்தை, புனர்பூசத்தை, உத்திரத்தை, சித்திரையை, உத்திராடத்தை, அவிட்டத்தை சில பேர் உத்தம்னு சொல்லுவாங்க, சில பேர் நீக்கிடுவாங்க. காரணம் அது காலற்ற நட்சத்திரம், தலையற்ற நட்சத்திரம், உடலற்ற நட்சத்திரம் நீக்கிடுவாங்க. ஆனால் விசாகம் மூல நட்சத்திரம் ரெண்டையுமே மத்தியமாக தான் கொடுறவங்க ரொம்ப இருக்காங்க. ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க இருக்காங்க. பார்த்துக்கிடுங்க, இவ்வளோ விவரங்கள் கொடுத்துருக்கோம். டவுட் இருந்தால் வாஸ்துபடி கேட்டுக்கலாம். வீட்டில் வாஸ்து சரியான வீடு இருக்க வேண்டாம், மாற்ற வேண்டாம். வாஸ்து பரிகார எந்திரங்கள் இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. கூகுள் பேல பணம் போட்டு, கூகுள் பேல பணம் போட்டு எந்திரங்கள் வாங்கி வீட்டில் பூஜை வச்சிங்கன்னா வாஸ்து பூரா கரெக்டாகிடும் பாருங்கள். வாஸ்துக்காக வீடு இடிக்க வேண்டாம், மாற்ற வேணாம். டவுட் இருந்தால் கேட்டுங்க. ஜாதகம் பார்க்குற வழக்கம் மூலம் மாறு பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில், மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாராட்சியினர் கோயிலுக்கு நேரம் வந்து பார்க்கலாம், சாமி விட்டுக்கலாம், அங்கே ஜாதகம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து புதுசாக கல்யாணம் ஈஸி அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் உங்கள் மகன் மகளுக்கான அன்பு, மகன் அன்பு மகளுக்கான தகவலெலாம் பதிஞ்சுக்கலாம். பதிகிற இலவசம் தான் பாருங்கள். தகவல் எடுக்க மட்டும் தேவையான அமௌண்ட் கொடுத்து எடுத்துக்கலாம். 1 இயருக்கு ஒரு அமௌண்ட் வச்சுருக்காங்க, கேட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள். வேறு கேட்டுக்கோங்க வந்துட்டு. ஓகே கல்யாணம் ஈஸி தகவல் களம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, பயன்படுத்திங்க. ஓகே மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா.